ஹே காய்ஸ், ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் காட், ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் நாட். இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் வாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் வாட் ஐ டிட், நான் செஞ்சதை பற்றி ரொம்ப மோசமாக உணர்றேன். ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் வாட் ஐ டிட். ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் வாட் ஐ செட், நான் சொன்னதை பற்றி ரொம்ப மோசமாக உணர்றேன். ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் வாட் ஐ செட். ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் நாட், நாட் வரும்போது ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. ஐ ஃபீல் ஆஃபுல் அபவுட் நாட் இன்வைட்டிங் தெம், அவங்கள அழைக்காமல் இருந்ததை பற்றி ரொம்ப மோசமாக உணர்றேன். அவங்கள இன்வைட் பண்ணாமல் இருந்ததை பற்றி ரொம்ப மோசமாக உணர்றேன். இன்னொரு ஸ்ட்ரக்சர், ஈ ஆர் ஷி ப்ளஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ப்ளஸ் வெர்ப் கூட எஸ் வரணும். ஈ ஆர் ஷி என்ன போட்டுங்க, இஸ் த ஒன்லி ஒன் ஹூ சேஞ்ச் ஆகாது. சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ப்ளஸ் வெர்ப் எஸ். ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் மீ, அவள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்கிறாள். ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் மீ. நெக்ஸ்ட் ஈ போடுங்க, ஈ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, அவன் மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிறான். ஈ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஏட்ஸ் மீ, அவர் மட்டும்தான் என்ன வெறுக்கிறாரு. ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ டெல்ஸ் மீ எவ்ரி திங், அவ மட்டும்தான் எல்லாமே என்கிட்ட சொல்லுவா. இப்போ வி ஆர் தே போடும்போது இஸ் த ஒன்லி ஒன் பதிலாக ஆர் த ஒன்லி ஒன்ஸ் ஹூ ப்ளஸ் எங்க வெர்ப் ஒன் தான் வரணும், எஸ் வரக்கூடாது. We are the only ones who support her. நாங்க மட்டும் தான் அவளை சப்போர்ட் பண்றோம். We are the only ones who support her. They are the only ones who do that. அவங்க மட்டும் தான் அத செய்றாங்க. They are the only ones who do that. We were the only ones, past tense. We were the only ones who supported her. Supported her. இங்க verb 2 வந்திருக்கு. நாங்க மட்டும்தான் அவளை சப்போர்ட் பண்ணினோம், past tense. அதனால தான் பண்ணினோம். They were the only ones who did that. அவங்க மட்டும்தான் அதை செஞ்சாங்க. அவங்க மட்டும்தான் அதை செஞ்சாங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க. What I have in my mind is, what I had in my mind was, past tense. What I have in my mind is that we need to try again. என்னோட மனசுல இருக்கிறது என்னன்னா, நாம இன்னொரு முறை முயற்சி பண்ணணும். What I had in my mind was that we need to try again. நாம இன்னொரு முறை முயற்சி பண்ணணும்னு என் மனசுல இருந்துச்சு. Past tenseல சொல்றோம், என் மனசுல இருந்துச்சு. Next pattern. I have always found that plus subject plus verb. I have always found that he knows everything. நான் எப்பவும் பார்த்துருக்கேன் அவனுக்கு எல்லாமே தெரியுது. I have always found that good people suffer. நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க. I always found that helping others makes us happy. நான் எப்பவும் பார்த்துருக்கேன் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நமக்கு சந்தோஷத்தை தருது. Thank you for watching. Subscribe please. நன்றி, வணக்கம்.